மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மழலை மொழி நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். போன பகுதியில் குழந்தைங்களை எப்படி ஃபீட் பண்ணணும், ஓவராக ஃபீட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இதில் இன்னொரு சேலஞ்சிங் பார்ட் என்னென்னா, குழந்தை எப்படி சாப்பிட கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க, சரியாக சாப்பிட மாட்றாங்க, வெயிட் கம்மியாக இருக்காங்க. ஸோ டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க, வெயிட்டு நார்மலாக இருக்க வேண்டிய வெயிட்டை விட இந்த பேபி கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இன்னும் சில மதர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டிவி போட்டுட்டு இல்லை ரைம்ஸ் காமிச்சிட்டு ஃபோன் கொடுக்குறாங்க, இல்லை ஐபேட் இல்லை கேட்ஜெட்ஸ் ஏதாவது ஒன்று கொடுத்து குழந்தைக்கு வந்து ரைம்ஸ் போட்டால் தான் சாப்பிடுவாங்க. ரைம்ஸ் போடலை அப்படின்னா குழந்தை சாப்பிட்றதுக்கு 2 hours ஆகும், 3 hours ஆகும். நான் ஊட்டி கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கும் ஆஃபீஸ் போகணும், பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. கண்டிப்பாக எல்லாமே ஓகே தான், ஆனால் அது உங்கள் குழந்தையோட பர்சனாலிட்டியே பாதிக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ பர்சனாலிட்டி நான் சொல்கிறது குழந்தையோட டெசிஷன் மேக்கிங்கில் இருந்து அவங்களோட அந்த ஃபுட்டு சாப்பிடணும், இது நமக்காக சாப்பிடணும், நம்ம தேவைக்காக சாப்பிடணும், ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியல. ஸோ இது எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாமல் ஒரு விஷயத்த சாப்பிடும்போது ஒபீசிட்டி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, இது நிறையா டிசீஸ் வர்றதுக்கும் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் வந்து தடைப்படுது. க்ரியேட்டிவாக திங்க் பண்ண வேண்டிய அந்த பிரெயின் க்ரியேட்டிவாக திங்க் பண்ண முடியாமல் போகுது. ஸோ அவங்க எப்போவுமே வந்து ஒரு மெக்கானிக்கலாக கையில் எதாவது கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. கையில் எதுவும் கொடுக்கல, ஏதாவது டிவி போடல, இல்லை நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதர் நீ என்னை 2-wheelerல டிரைவ் கூட்டிகிட்டு போங்க, இல்லை காரில் கூட்டிகிட்டு போங்க, இல்லை வெளியே கூட்டிகிட்டு போங்க, வெளியே இருந்து தான் நான் சாப்பிடுவேன், வீட்டுக்குள்ளே சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி டிமாண்ட்லாம் வைக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ சாப்பிட்றது அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டடாக மாற்றி வைக்காதீங்க. நம்ம சின்ன வயசுலலாம் எப்படி இருந்தோம், நம்ம பாட்டிலாம் எப்படி நம்ம அவங்களோட குழந்தைங்கள வளர்த்துனாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சும்மா பேசுங்க. உங்கள் பாட்டிலாம் இருந்தாங்க அப்படின்னா, இல்லை உங்கள் அம்மா கிட்ட பேசி பாருங்கள். ஒரு வீட்டிலே வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அந்த காலத்துலலாம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டுருந்தாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிடும்போது அந்த குழந்தைக்கும் ஒரு தட்டில் போட்டு வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி தான் நானே பார்த்துருக்கேன் எங்களோட வீட்டிலலாம். ஸோ ஒரு பெரிய குடும்பமாக தான் மோஸ்ட்லி இருப்போம் இல்லையா. ஸோ ஒரு 20 பேர் இல்லை அட்லீஸ்ட் 10 பேராவது இருப்பாங்க ஒரு ஃபேமிலியில். ஸோ எல்லோரும் சாப்பிடும்போது அது ஒரு பெரிய சர்க்கிளாக உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த சின்ன குழந்தைங்க இருக்கும்போது அவங்களும் எடுத்து சாப்பிடணும், எல்லார் மாதிரியும் நம்மளும் சாப்பிட்ணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் நான் பேசுகிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த காலத்தில் வந்து டிவி அவ்வளோலாம் கிடையாது, நிறைய ஃபோன் கிடையாது நம்மக்கிட்ட. ஸோ எதுவுமே பார்க்க மாட்டோம், சாப்பிட்ற டைமில் சாப்பிட மட்டும்தான் செய்வோம். ஸோ அதை வந்து திருப்பி எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் குழந்தைக்கும் உட்கார வைங்க. நீங்கள் அவசர அவசரமாக சாப்பிட்றது, அவசர அவசரமாக ஓடுறது எல்லாத்தையும் உங்கள் குழந்தைக்கும் சொல்லி கொடுக்காதீங்க. கொஞ்சம் பிளான்டாக வச்சுக்கோங்க உங்களோட ஸ்கெடியூலை. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போகணுங்கிற மாதிரி ஒரு ஸ்கெடியூல், ஒரு பேட்டர்ன் உங்கள் லைஃப்பில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் கிட்டேருந்து உங்கள் குழந்தை வந்து ஹெல்த்தியான ஹேபிட்ஸ் எல்லாம் கற்றுப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்கள். அதாவது உடனே வந்து ஃபுல்லாக ரைம்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பிட கொடுக்காம அப்படி குழந்தை பட்னியாக இருக்கணும் நான் சொல்லலை. ஸோ குழந்தைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்த மாற்றுங்க. எப்போவுமே ஃபோன் கையில் கொடுத்து, இல்லை டேபை கையில் கொடுத்து, வேறு ஏதாவது லேப்டாப் டிவி இது மாதிரி ஏதாவது ஒன்று கையில் கொடுத்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. நிறைய ஹோட்டலில் கூட பார்க்க முடியுது, சின்ன குழந்தைங்களுக்கு டிவி போடுற மாதிரி ஃபோனை வந்து ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் ஏதாவது ஒன்று வச்சு, இல்லை ஸ்டாண்ட் மாதிரி வச்சு குழந்தைய வந்து சாப்பிட்றத நிறைய டைம் பார்க்க முடியுது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஹேபிட், ஹெல்த்தியான ஈட்டிங் ஹேபிட் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த குழந்தைய நம்ம உலகத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க. அந்த குழந்தையோட உலகத்துக்குள்ளே நம்மளும் போகணும். அட் த சேம் டைம் அந்த குழந்தைக்கு நல்ல ஹேபிட் எல்லாம் நம்ம சொல்லித்தரணும். ஒருவேளை அந்த குழந்தை அதெல்லாம் இப்போ கற்றுக்கிறதுக்கு மறந்துட்டாங்க அப்படின்னா, இந்த சோஷியலைஸ் ஆகணும், நம்ம குழந்தை வந்து எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசணும், நிறைய பேசணும், இதெல்லாம் நம்ம எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஒரு ஆசை. மேடையில் பேசணும், நிறைய பெரிய பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் அப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனால் சின்னதாக பேசிக்காக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா வீட்டிலே வந்து நம்ம பேச அலோவ் பண்ண மாட்டோம், ஏதாவது சொல்ல வந்தால் கேட்க மாட்டோம், வந்து உட்காந்துட்டு ரைம்ஸ் பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அவங்கள நம்ம லிசன் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது நம்ம அந்த குழந்தைய அப்யூஸ் பண்ணுறோம். அப்யூஸுங்கிறது செக்ஷுவலாக மட்டும் கிடையாது, ஃபிசிக்கலாக மட்டும் கிடையாது, எமோஷ்னலாகவும் நிறைய டைம் குழந்தைங்க இல்லை பெரியவங்களுக்கே வந்து இந்த அப்யூஸ் நடக்கிறத பார்க்க முடியுது. எமோஷ்னல் அப்யூஸ் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தங்க வந்து நம்ம பண்ணுறதுனால கஷ்டப்படுறாங்க, அவங்கள ஒரு டைம் உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம், அது வந்து கண்டிப்பாக எமோஷ்னல் அப்யூஸ் தான். ஸோ இந்த எமோஷ்னலாக அவங்க அப்யூஸ் ஆகும்போது நிறைய காம்ப்ளிகேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க லைஃப்பில். ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும், ஒரு பயம் இருக்கும்,
எதையுமே அவங்களால பண்ண முடியாது, ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆவாங்க. அவங்களால ஃபைட் பண்ணி அவங்களுக்கு வேண்டியதை அவங்க வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணவே முடியாதோ அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டவுட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க. லோ செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷயத்த என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களும் நிறைய. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கா, ஒரு சாப்பாடை டிவி போட்டு சாப்பிட வைக்கிறதுனால இதெல்லாம் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக நடக்குது. நம்ம நார்மலாக இருந்துட்டு இருந்த லைஃப்பில் இருந்து வேறு ஒரு மெக்கானிக்கலான ஒரு லைஃப்க்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த சேஞ்சஸை வந்து நம்ம குழந்தைங்க மேலேயும் திணிக்கிறோம். இதை பார்த்து சாப்பிட்டுனா 5 நிமிஷத்தில் சாப்பிட்ருவேன், பார்த்துட்டு சாப்பிட பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. குழந்தைங்க சாப்பிட்றத ஹெல்தியான முறையில் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. இதை பற்றி தொடர்ந்து அடுத்த பகுதியில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.